வணக்கம் நேர்களே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை பொழுதிலே உங்களை சந்தித்திருக்கிறோம். புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைக்கிறோம். என்றும் எங்களோடு இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலே இணைந்து இங்கு தொகுத்து அளிப்பதற்காக எங்களோடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் வேல்தஞ்சன். வணக்கம் மாலினி அஜந்தன். நேயர்களே வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் எவ்வாறான செய்திகள் எவ்வாறான இடங்களை பிடித்திருக்கின்றன என்பதை பார்க்க முடியும். யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்பூர், ஈழநாடு மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் இருந்து நாங்கள் செய்திகளை தொகுத்தளிக்க இருக்கிறோம். முதலில் நாங்கள் பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. 20 குறித்து சுதந்திர கட்சி கடும் அதிருப்தி, அவசரமாக கூடுகிறது மத்திய குழு என்று காணப்படுகிறது. 20வது திருத்தச் சட்டம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அங்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. 19வது திருத்தச் சட்டங்களிலே குறைபாடு இருப்பதாக குறிப்பிட்டு 20வது திருத்தச் சட்டம் அதன் திருத்தங்களோடு வெளிவருவதாக ஆளும் தரப்பினர் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 20வது குறித்து சுதந்திர கட்சி கடும் அதிருப்தி என்றவாறு இன்றைய பிரதான தலைப்பினை ஈழநாடு பிரசுரித்திருக்கிறது. இதேவேளை ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இங்கு பிரதான இடங்களை பிடித்திருக்கக்கூடிய செய்திகளை முதலில் பார்க்க முடியும். தினக்குரல் பத்திரிகையை தொடர்ந்து பார்த்தால் தொடர்ந்து எரியும் எண்ணெய் கப்பல் நாட்டின் கடல் பகுதிக்கு பேராபத்து, பணியாளர் ஒருவர் மரணம் என்ற செய்திகளையும் நாங்கள் இங்கே காண முடிகிறது பிரதான தலைப்பு செய்தியாக. நான் நினைக்கிறேன் இந்த பிரதான தலைப்பு செய்தி தினக்குரல் பத்திரிகையின் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் முற்பக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. எண்ணெய் கப்பலில் தீ கட்டுப்பாட்டிற்குள், அதாவது அம்பாறை கல்முனை கடற்பரப்பிலிருந்து 280 கடல் மைல் தொலைவிலே பனாமா நாட்டின் கொடியோடு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் மீட்கப்பட்ட ஒரு கப்பல் ஒன்று அங்கு சமையலறை கப்பலின் சமையலறையில் இருந்து எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் அந்த கப்பல் தீப்பிடித்தது. தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் முயற்சியிலே இலங்கை கடற்படையினர் மாத்திரமல்ல இந்தியாவினுடைய படைத்தரப்பினரும் முப்படையினரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று கூற முடியும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தீயை அணைக்கும் செயற்பாட்டில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே தொடர்ந்து எரியும் எண்ணெய் கப்பல் நாட்டின் கடல் பகுதிக்கு பேராபத்து, பணியாளர் ஒருவர் மரணம் என்றவாறு தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது செய்தியை. வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்த்தால் அதிகாரவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க தொடங்கிவிட்டது. ராஜபக்ஷ அரசில் அதிகாரவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க தொடங்கிவிட்டது. பௌத்த பிக்குமார் ஒன்றியம் அதிருப்தி என்றவாறு அந்த தலைப்புச் செய்தி வலம்புரி பத்திரிகையில் காணப்படுகிறது. இதேவேளை உதயன் பத்திரிகையிலே 13 திருத்தத்தின் எதிர்காலம் சிறப்பு தூதுவர் மூலம் கையாள டில்லி முயற்சி என்றவாறு பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகின்ற அதேவேளை உபதலைப்புச் செய்தியாக ராஜபக்ஷகளின் சர்வாதிகார ஆட்சியின் ஆரம்பமே 20ஆம் திருத்த சட்டவரைவு, ஐக்கிய மக்கள் சக்தி ஆவேசம் என்றவாறு செய்திகளை நாங்கள் இங்கே காண முடிகிறது. முதலில் நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியினுடைய விரிவாக்கத்தை ஒரு முறை அவதானிக்க முடியும். 20 குறித்து சுதந்திர கட்சி கடும் அதிருப்தி, அவசரமாக கூடுகிறது மத்திய குழு என்று பிரதான தலைப்பில் அந்த செய்தி நாங்கள் விரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ள 20வது திருத்தத்தின் சட்டத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகும் வாய்ப்பை உலகின் பல நாடுகள் தடுத்துள்ளன. இதனால் புதிய திருத்தச் சட்டத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகும் வாய்ப்பு வழங்கப்படுவதை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ரோஹண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார் என சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது சம்பந்தமாக எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து சுதந்திர கட்சியின் அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை 20 தொடர்பில் ஆராய்வதற்காகவே சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு விரைவில் கூடவிருப்பதாக அந்த செய்தியை அவதானிக்கிறோம். 20வது திருத்தச் சட்டத்திலே இரட்டை பிரஜா உரிமை பெற்று 20வது திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் ஆட்சியில் அமர முடியும் அல்லது அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் பெற முடியும் என்கிற ஒரு நிலை ஒன்று இருப்பதாக அனைவராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இத்தகைய இரட்டை பிரஜா உரிமை உள்ளவராக கருதப்படுகிற பெஷல் ராஜபக்ஷ அவர் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர். அவர் இந்த நாட்டிலே ஒரு
பாராளுமன்ற அங்கத்துவத்தை பெற்று அதன் மூலமாக ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், அந்த பகுதியிலே தான் மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்ஷ குடும்பம் தங்களுக்கான அதிகாரங்களை, தங்கள் ஒரு குடும்ப ஒரு ஆதிக்கத்தை மீளுருவாக்கும் ஒரு நோக்கில்தான் இவ்வாறாக 20வது திருத்தச் சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி எத்தனித்து வருவதாக, கடுமையான முயற்சிகளை மேலும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எதிர், அதாவது மஹிந்த தரப்பினருக்கு எதிர் கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில், இந்த 20வது திருத்தச் சட்டம் குறித்து சுதந்திர கட்சியும் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அது தொடர்பிலே தாங்கள் 20வது திருத்தச் சட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை ஆதரிப்போம் என்றும், இவ்வாறான சில விடயங்களை தாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பதாகவும் அவர்களிலவே கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் இது தொடர்பில் செயற்குழு கூட்டம் ஒன்றை கூடி இது தொடர்பிலே கலந்தாய உள்ளதாக அந்த செய்திகள் இங்கே விரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமாலினி, இங்கே தொடர்ந்து எரியும் எண்ணெய் கப்பல் நாட்டின் கடல் பகுதிக்கு பேராபத்து, பணியாளர் ஒருவர் மரணம் என்று தினக்குரல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலவரம் தொடர்பாக நாங்கள் இந்த பத்திரிகைகளினுடைய செய்திகளின் ஊடாக விடயங்களை பார்க்கிற பொழுது, இது ஒரு மிகவும் பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல், ஒரு பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல். இது இலங்கையினுடைய கிழக்கு கடற்பகுதியிலே ஒரு 40-50 கடல் மைல் தொலைவிலே நின்றிருந்த கப்பல். அதனுடைய என்ஜின் அறையிலே ஏற்பட்ட விபத்து அல்லது வெடிப்பு காரணமாக என்ஜின் செயலிழந்த நிலையிலே இப்பொழுது அந்த வேகத்திலே, முதலில் அந்த கப்பல் வந்து கொண்டிருந்த அந்த வேகத்திலே சற்று குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கப்பல் தடுத்து நிறுத்த முடியாதபடி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய கிழக்கு தெற்கு மாகாண கடற்பரப்பிலே இப்பொழுது 20 கடல் மைல் தொலைவிலே நின்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கப்பலினுடைய தீயை அணைக்கும் முயற்சிகள் இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, இந்திய கடற்படை, குறிப்பாக இந்தியாவினுடைய கடலோர பாதுகாப்பு படை ஆகியவற்றின் உதவியோடு இந்த தீயை அணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டபடி இருக்கின்றன. இன்று அதிகாலை இங்கே பத்திரிகைகளுக்கு கிடைத்த செய்தியிலே, குறிப்பாக தினக்குரல் பத்திரிகை கூறியிருக்கிறது, கப்பலில் தீ கட்டுக்குள் வந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்திய கடற்படை சார்ந்த வட்டாரங்களினுடைய ட்விட்டரிலும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், இது கட்டுப்படுத்தக்கூடிய அளவு நிலைமையிலே இருக்கிறது என்று. ஆயினும் இந்த பேரபாயம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வரப்போகிறது என்பது இப்பொழுது உடனடியாக இந்த தீயை அணைக்கும் போராட்டம் தொடர்கின்ற நிலையிலே கூற முடியாத சூழலிலே இங்கே அனைத்து மீனவர்களுக்கும், அதாவது தெற்காசியாவினுடைய மீனவ சமூகத்திற்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவினாலும் இலங்கையினாலும், குறிப்பாக இலங்கை நாட்டு மீனவர்களையும் பொறுத்தவரையிலே, இந்த கடற்பகுதி அல்லது இந்த கடற்பிராந்தியத்திற்கு தொழில் நிமித்தமாக இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே இந்த பாரிய எண்ணெய் கசிவு பற்றிய அபாய நிலைமைகள் இப்போதைக்கு கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கப்பல் பனாமா நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட கப்பலாக இருக்கிறது. இந்த கப்பல் மத்திய கிழக்கிலிருந்து இந்தியாவினுடைய ஒரு துறைமுக பகுதியை நோக்கி 270,000 டன் மசகு எண்ணெயை காவி கொண்டு வந்த கப்பலாக இருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்ஜின் பகுதியிலே வெடிப்பினால் ஏற்பட்ட அந்த தீ இந்த காகோ இந்த மசகு எண்ணெய் சேகரிக்கப்பட்டிருக்கும் பகுதிக்கு பரவவில்லை. இந்த பனாமா நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட இந்த கப்பல் இந்திய துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தமை மிகவும் முக்கியமாக கருதத்தக்க விடயமாக இருக்கிறது. அதே வேளையிலே இலங்கை கடற்படையும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை, இலங்கை விமானப்படை, குறிப்பாக இலங்கை விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் அணி ஆகியவை இந்த தண்ணீர் பிரங்கிகளோடு இந்த தீயை அணைப்பதற்கு போரிடுகின்றன. அதாவது தண்ணீர் பிரங்கிகள் என்பது தண்ணீரை ஏவுவது, தண்ணீரை ஏவி அந்த தீ ஏற்பட்டிருக்கின்ற பகுதியை அணைக்க முற்படுவது. அதிலே இலங்கை விமானப்படை துரிதமாக ஈடுபட்டபடி இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. அதே வேளையிலே பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த அந்த மாலுமி அணியிலே இருந்த ஒருவர் இந்த என்ஜின் அறையிலே வெடிப்பு ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட தீயிலே அகப்பட்டு உடனடியாகவே கொல்லப்பட்டிருப்பதாகவும் இலங்கை கடற்படை அறிவித்திருக்கிறது.
அந்த கப்பலிலே இந்த கொல்லப்பட்டவர் தவிர மேலும் 22 மாலுமிகள் அவர்கள் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்களாகவும் அதிலே 17 பேர் பிலிப்பின் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கப்பலிலே இருந்து அகற்றப்பட்டு வைத்தியசாலைகளிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் வைத்தியசாலைகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிலே ஒருவருடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிலே அவர் கல்முனை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உத்தியோகபூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கப்பலினுடைய பரிமாணத்தை பார்க்கிற பொழுது 1080 அடி நீளமான பாரிய கப்பலாக இருக்கிறது. அதை மீட்டர் அளவிலே சொல்வதாக இருந்தால் 330 மீட்டர் நீளமான கப்பலாக இருக்கிறது. இந்த கப்பலினுடைய பெயர் நேர்களே நேற்று முன்தினம் இந்த செய்திகள் வெளியாகி இருந்த பொழுது அறிந்திருப்பீர்கள். இந்த கப்பலினுடைய பெயர் நியூ டயமண்ட் என்பதாக இருக்கிறது. பனாமா நாட்டிலே பதிவு செய்யப்பட்டாலும் இந்த கப்பல் லைபீரியா என்கிற ஆப்பிரிக்க நாட்டை தளமாக கொண்டிருக்கின்ற போட்டோ எம்போசிஸ் ஷிப்பிங் கம்பெனிக்கு சொந்தமான கப்பலாக இருக்கிறது. இங்கே கடற்படை பேச்சாளர் கூறியிருக்கிறார், வெள்ளிக்கிழமை கூறிய கருத்து, இன்று சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவர் கூறிய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், இப்போதைக்கு உடனடி ஆபத்து, அதாவது இந்த 270,000 மசகு எண்ணெயை காவி இருக்கின்ற இந்த கப்பலிலே அந்த பகுதிக்கு சரக்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் கப்பலின் பகுதிக்கு தீ பரவாத காரணத்தினால் இப்போதைக்கு எந்தவிதமான பேர் அபாயங்களும் இல்லை என்று கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையிலே கடற்படை பேச்சாளர் மற்றொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார், இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை முதலிய தரப்பினரால் தனியே நின்று போராடி இந்த தீயை அணைக்க முடியாது, இந்த அபாயத்தை நீக்க முடியாது, அதனால் சர்வதேச ஆதரவு தேவை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் சர்வதேச ஆதரவு என்கிற பொழுது தெற்காசிய நாடுகளின் ஆதரவு என்பதாகவே அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. அவ்வாறு அமைந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே தெற்காசியாவிலே பிராந்திய வல்லரசாகிய இந்தியாவினுடைய கடற்படையினுடைய உதவியே அங்கே அவர்கள் மறைமுகமாக கோரியிருக்கிறார்கள் போல தெரிகிறது. அந்த வகையிலே இந்திய கடற்படையும் இப்பொழுது மும்முரமாக தனது அணி அடுக்குகளை நகர்த்தி இருக்கிறது. அதே வேளையிலே இங்கே இந்திய கடலோர பாதுகாப்பு படை நிபுணர்களினுடைய கண்டுபிடிப்பின்படி 2 மீட்டர் நீளமான ஒரு வெடிப்பு அந்த கப்பலிலே இந்த என்ஜின் பகுதியிலே ஏற்பட்ட விபத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2 மீட்டர் ஆழமான வெடிப்பு என்பது நீருக்குள் அமிழ்ந்திருக்கின்ற பகுதியில் ஏற்படவில்லை, நீர் மட்டத்திலிருந்து 10 மீட்டர் உயரத்திலேயே அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே கடலோர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய தலைவியாக இருக்கின்ற தர்ஷினி லஹண்டபுர கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் கூறியிருக்கின்றார், இந்த கப்பலினுடைய மசகு எண்ணெய் கசிந்திருக்குமாக இருந்தால் ஒரு பாரிய சுற்றாடல் அனர்த்தமாக இது மாறியிருக்கும், அது இலங்கைக்கு மட்டுமல்ல இந்த பிராந்தியத்திற்கு உலகத்திற்கே இந்த கடல் உயிரினங்கள் கடல் வளங்கள் தொடர்பான ஒரு பாரிய சேதமாக பாரிய சுற்றாடல் ஆபத்தாக மாறியிருக்கும் என்று தர்ஷினி கூறியிருக்கின்றார். இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு விடயம், இந்த கடற்படை அணிகள் இந்திய இலங்கை கடற்படை அணிகள் போராடி கொண்டிருக்கிற சூழலிலே இப்பொழுது தீ கட்டுக்குள் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையிலே இப்பொழுது இந்த கப்பல் விபத்து தொடர்பான சட்ட பரிமாணங்கள் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த கடலோர வளங்கள் பாதுகாப்பு அதிகார சபை இலங்கையினுடைய அந்த அதிகார சபையினுடைய தலைவி கூறுகிறார், இவை தொடர்பிலே இந்த நடவடிக்கைகள் தொடர்பிலே தாங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சர்வதேச சட்டங்களுக்கு இணங்கவும் இலங்கையினுடைய உள்நாட்டு சட்டங்களுக்கு இணங்கவும் சர்வதேச நடவடிக்கைகளை எடுப்பதற்கு, அதாவது இந்த கப்பலினுடைய சொந்தக்காரர்களான அந்த கம்பெனியின் மீது சர்வதேச நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தாங்கள் முனைந்திருப்பதாகவும் இது தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனைகளை கோரியிருப்பதாகவும் இந்த இலங்கையினுடைய கடலோர பாதுகாப்பு வளங்கள் அதிகார சபையினுடைய தலைவி தர்ஷினி கூறியிருக்கின்றார். அதே வேளையிலே உள்ளூரிலே இங்கே இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்திடமும் முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக தர்ஷினி கூறியிருக்கிறார். அதே வேளையிலே சுதந்த ரணசிங்க இவர் இலங்கை பேரபாய முகாமைத்துவ நிலையத்தினுடைய தலைவராக இருப்பவர், அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார், இப்பொழுது நிலைமை நாங்கள் கற்பனை செய்வது போல அல்லது நாங்கள் எங்களுடைய மனதிலே விளங்கிக் கொள்ளுகிறது போல அந்தளவு பேரபாயம் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதே வேளையிலே இந்த தீ அணைக்கப்படும் கட்டத்திலே அணைக்கப்படும் பக்குவத்திலே இந்த கப்பல் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொழில்நுட்ப அணி அடுக்குகளினூடாக ஆழ் கடலுக்குள் நகர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக
ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே அந்த கப்பல் என்ஜின் செயலிழந்திருக்கின்ற நிலையிலே, முன்னர் ஒரு 40-50 கடல் மைல் தொலைவில் இருந்தாலும் இப்பொழுது இலங்கையினுடைய கடற்கரையில் இருந்து 20-25 கடல் மைல் தொலைவுக்கு முழுவதுமாக அந்த கப்பலினுடைய நகர் திசையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை இல்லை போல தெரிகிறது. ஏனென்றால் தடுப்புகளையோ தடைகளையோ அந்த பாரிய கப்பல் மீது, இந்த பாரிய 270,000 டன் மசகு எண்ணெய் நிறையின் மீது, அந்த உந்தத்தின் மீது எவ்வாறு அவர்கள் இந்த கடற்படை தொழில்நுட்பவியலாளர்கள் மேற்கொள்வார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் இந்த பௌதிகவியலிலே நேர்களுக்கு, அதிலும் இந்த பௌதிகவியல் தொடர்பான அடிப்படைகள் தெரிந்தவர்கள் தெரியும், ஒரு வேகத்திலே சுமை அல்லது திணிவு கூடிய வேகத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பாரிய சவால்கரமான விடயம். அதிலே இப்பொழுது அது இலங்கை கடற்கரைக்கு அண்மித்து கொண்டிருப்பதாகவே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையிலே இப்பொழுது இரண்டு கடற்படைகளும் இணைந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்ற நிலைமை, இப்பொழுது நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு அபாயகரமான காலகட்டத்திலே, முதலிலே நேர்களுக்கு தெரியும், இந்த சுனாமி தாக்கம் ஏற்பட்ட பொழுதும் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய கடற்படைகள் இலங்கையினுடைய அந்த சுனாமி அனர்த்தம் தொடர்பாக உதவிகளை செய்ய முன்வந்தன. அதிலே அமெரிக்க கடற்படையும் முக்கியமானது, அதைவிட இந்திய கடற்படை. இப்பொழுது இந்தியாவினுடைய ஏதோ ஒரு வகையிலே இந்த அனர்த்தத்தை தடுப்பதற்கு இலங்கைக்கு இந்தியா தன்னுடைய படை கட்டமைப்புகளினூடாக உதவுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதையும் எங்களுடைய இந்த செய்தி அறிக்கைகளினூடாக நேர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மாலடி, மேலும் நாங்கள் பார்க்கலாம், இங்கே புலிகளை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்க வலியுறுத்தும் மலேசிய முன்னாள் பிரதமர் என்ற ஒரு செய்தியை இன்று ஈழ நாடு தாங்கியிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச ரீதியில் பல நாடுகள் தடை செய்திருந்தன. இந்த நிலையில் மலேசிய முன்னாள் பிரதமர் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தீவிரவாதிகள் அல்ல, அவர்களை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவருக்கு தான் ஏலவே கடிதம் ஒன்றை எழுதியிருந்ததாக ஒரு ஊடக சந்திப்பிலே அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிற ஒரு நிகழ்விலே அவர் தெரிவித்திருந்ததாக தற்போது செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஈழநாடு பத்திரிகையிலே தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலிலிருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை நீக்குமாறு தமது அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த மொஹிதீன் யாசினுக்குத்தான் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தாம் கடிதம் எழுதியதாக மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்திருக்கிறார். தாம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்றாலும் தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலிலிருந்து அந்த இயக்கத்தை நீக்குவது மலேசியாவிற்கு நல்லது என்றும் புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிற நாடுகளைப் போல மலேசியாவும் எந்த ஒரு குழுவையும் தீவிரவாதிகள் என்று சுலபமாக முத்திரை குத்திவிடக்கூடாது என்று அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே வலியுறுத்தியதாக இங்கே நாங்கள் காண முடிகிறது. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தை உதாரணமாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே. அதாவது, நான் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்கவில்லை, அவர்களுடைய பிரச்சினை இலங்கையில் நடந்த ஒன்று, மலேசியாவிற்கு அதில் தொடர்பில்லை, மேலும் மலேசியாவில் அவர்கள் தவறான செயல்களில் ஈடுபடாத போது அந்த இயக்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எமக்கு எழவில்லை என்றும் மகாதீர் தெரிவித்தார் என்று நாங்கள் இங்கே இந்த பத்திரிகையினுடைய செய்தி விரிவாக்கத்தை அவதானிக்க முடிகிறது. விடுதலை புலிகள் இயக்கம் ஒருவேளை மலேசியாவில் நிதி திரட்டி இருந்திருந்தால் திரட்டி இருக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்பே கூட அந்த இயக்கம் நிதி வசூலித்ததாக கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடுதலை புலிகள் இயக்கத்தை இலங்கை அரசே தீவிரவாத இயக்கம் என்று பட்டியலிடவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய மகாதி, இலங்கையே அவ்வாறு செய்யாத போது மலேசியா ஏன் அந்த இயக்கத்தை தீவிரவாத பட்டியலில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தான் தங்களுடைய வெளிவகார செயலருக்கு, வெளிவகார அமைச்சருக்கு தான் கடிதம் எழுதியதாக தெரிவித்திருக்கிறார் உள்துறை வெளிவகார செயலருக்கு. இன்றைய மலேசிய பிரதமரும் அண்மையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தவரை உள்துறை அமைச்சராக இருந்தவருமான மொஹிதீன் ஜாசினுக்கு எழுதிய அவர்தான். மொஹிதீன் ஜாசின் என்பவர் இங்கே மகாதீர் முகமது, அதாவது மலேசியாவின் முன்னாள் பிரதமர், அங்கு ஆட்சியில் இருந்தபோது அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக பதவி வகித்தவர், தற்போது அந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க முடியும். முன்னாள் பிரதமர் புலிகள் இயக்கத்தை இன்னமும் தீவிரவாத
தீவிரவாத பட்டியலில் வைத்திருப்பதற்கான காரணம் ஏதும் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை எனவும் தாம் குறிப்பிட்டிருந்தார் என செய்தியாளர் கூட்டத்தில் மகாதீர் தெரிவித்தார் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், ஹமாஸ் என்கிற அந்த இயக்கம் தீவிரவாத இயக்கம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த இயக்கத்தின் தலைவர்கள் மட்டும் மலேசியாவில் வரவேற்கப்படுவது ஏனென்று உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தான் கேள்வி எழுப்பியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹமாஸ் இயக்கத்தை நான் தீவிரவாத இயக்கம் என்று தனிப்பட்ட முறையில் கருதுவதாக பொருள் கொள்ள வேண்டாம். ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் என்று அமெரிக்கா தான் பட்டியலிட்டுள்ளது, உலகமும் அவ்வாறு கூறியது. ஆனால் ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த தலைவர் இஸ்மாயில் ஹனியே என்னுடைய நண்பர் என்ற வகையிலே அவர் மலேசியாவிற்கு வந்தபோது சந்தித்தேன். எனவே அவரை தீவிரவாதி என்று என்னால் குறிப்பிட இயலாது. விடுதலை புலிகள் இயக்கத்தை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்குவதுதான் நல்லது என்று மகாதீர் தெரிவித்தார். விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறி மலேசியாவின் ஜனநாயக செயல் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருவர் உட்பட 12 பேரை மலேசிய போலீசார் கடந்த ஆண்டு கைது செய்தனர். ஆனால் அந்த இயக்கத்தின் தலைவரான பிரபாகரன் கடந்த 2009 இறந்து விட்டார் என கூறப்படும் நிலையில் அதன் செயற்பாடுகள் முடிவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் அந்த இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக மலேசியாவில் உள்ள தமிழர்கள் கைது செய்யப்பட்டமை சர்ச்சையானது. எனினும் பின்னர் 12 பேர் மீதான குற்றச்சாட்டுக்களை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டு அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இதற்கிடையில் தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை நீக்குவது தொடர்பான வழக்கு விசாரணை 17 தேதி மலேசியா நீதிமன்றில் நடைபெறவிருப்பதாக அந்த செய்தி விரிக்கிறது. புலிகளை தீவிரவாத பட்டியலில் இருந்து நீக்க வலியுறுத்தும் மலேசிய முன்னாள் பிரதமர் என்று. அதாவது இலங்கையிலே தமிழுள்ள விடுதலை புலிகள் இயக்கம் இங்கு உள்நாட்டிலே போராட்டங்களை தமிழ் ஈழம்பு என்றும் தனி ஈழம்பு என்றும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய போது அந்த போராட்டம் 2009 இறுதி யுத்தத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த இறுதி யுத்தத்திலே பல சர்வதேச நாடுகள் பங்களித்திருந்தன. இந்த நிலையில் பல்வேறு நாடுகளும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினை ஒரு தீவிரவாத இயக்கமாக, ஒரு பயங்கரவாதிகள் என அறிவித்து இங்கே தீவிரவாத இயக்கமாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில், அமெரிக்காவிலிருந்து ஹமாஸ் என்கிற அமைப்பை கூட அமெரிக்கா தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்த்திருந்த நிலையில், அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் மலேசிய பிரதமருடைய நண்பராக இருந்தமையால் மலேசியாவில் அவரை சந்தித்ததாக கூட மலேசிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதன்போது ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை தான் இந்த வகையிலும் ஒரு தீவிரவாத இயக்கமாக பார்க்கவில்லை, அவ்வாறு தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட இயக்கத்தை பார்க்கவில்லை என்றும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை அந்த இயக்கத்தை கூட தீவிரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டிய தேவை மலேசியாவிற்கு எந்த விதத்திலும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல மலேசியாவிலே இந்த தீவிரவாத இயக்கங்களின் பட்டியலில் இருந்து விடுதலை புலிகளை நீக்குவது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 17 தேதி மலேசிய நீதிமன்றத்திலே நடைபெறவிருப்பதாக நாங்கள் இந்த செய்தி குறிப்பின் மூலமாகவும் மேலதிகமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. எண்ணெய் கப்பலினால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் பாதிப்பினை உடனடியாக தடுங்கள், சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பிரதமர் உத்தரவு என்று ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே காணப்படுகிறது. இந்த விடயத்திலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, புதிதாக பதவியேற்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இலங்கையினுடைய அரச கட்டமைப்புகளை இப்பொழுது முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இலங்கையினுடைய இந்த கடல் வளம், கடலோர பாதுகாப்பு ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்ட 10-15 அமைப்புகள் இப்பொழுது துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே குறிப்பாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு, கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள திணைக்களம், அதனுடைய நிபுணர்களும் அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படை, ஏற்கனவே நான் கூறியது போல இலங்கை கடற்படை இதிலே முழுமூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை விமானப்படை அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே முக்கியமாக இலங்கை துறைமுக அதிகார சபை, இது கப்பல் துறைமுகங்களை பாதிக்கக்கூடியது. இந்த மசகு எண்ணெய் வழித்து கசியுமாக இருந்தால் அந்த விடயத்திலே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை, முன்னாயத்தங்களை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அதேவேளையிலே சுற்றுச்சூழல் அதிகார சபையின் கீழ் உள்ள கடல்சார் பாதுகாப்பு திணைக்களம், அதேவேளையிலே மீன்வளத்துறை, இங்கே இந்த கசிவு அல்லது இந்த மசகு எண்ணெய் 270,000 தொன்கள் மசகு எண்ணெய் அங்கே இருக்கிறது. இப்பொழுது கூறப்பட்டாலும் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும்
இதொடர்பான முன்னெச்சரிக்கைகளை இவர்கள் ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மசகு எண்ணெய் கசிவு என்பது மீன் வளத்தை, அதே வேளையிலே முக்கியமாக மக்கள் நுகர்கின்ற கரையுப்பு என்கிற முக்கியமான அவசியமான வளத்தையும் பாதிக்கக்கூடியது. ஆகையினால் இந்த கடல் தொடர்பாக உடனடியாக கடல் உணவுகள் கரையுப்பு சார்ந்த விடயங்களிலே இந்த துறைகள் கவனம் செலுத்த வேண்டியவையாக இருக்கின்றன. ஆகையினால் இது கடற்கரை வரை இந்த எண்ணெய் கசிவுகள் பரவுமாக இருந்தால் அது பாரிய உணவு நெருக்கடி சார்ந்த பிரச்சனையாகவும் மாறும். ஆகையினால் இந்த மீன்வளத்துறை என்பதும் இந்த விடயத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதை விட இடர் முகாமைத்துவ திணைக்களம், இடர் முகாமைத்துவ திணைக்களத்தை பொறுத்தவரையிலே இது தொடர்பாக குறிப்பாக கடலோர மக்களுக்கு, இலங்கையினுடைய கடலோர மக்களுக்கு இந்த போராட்டம், இந்த தீ அணைப்பு போராட்டம், இந்த பாரிய கப்பலின் மீதான, இந்த எண்ணெய் கப்பலின் மீதான தீ அணைப்பு போராட்டத்திலே இலங்கை கடற்படை, இந்திய கடற்படை, இலங்கை விமானப்படை எத்தகைய முன்னேற்றங்களை கண்டு வருகின்றன என்பதை அப்பாவி மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய நிலையிலே இந்த இடர் முகாமைத்துவ திணைக்களம் இருக்கிறது. அவற்றையும் ஜனாதிபதியும் பிரதமரும் முக்கியமாக அந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதைவிட வானிலை ஆய்வுத்துறை, ஏனென்றால் இந்த போராட்டத்திலே எந்த அளவுக்கு வானிலை ஒத்துழைக்கப் போகிறது என்கிற விடயங்களும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த போராட்டம் தொடர்பாக வானிலை சூழல், வானிலை என்பது கடல் கொந்தளிப்பு முதலிய விடயங்களோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிற பொழுது இந்த போராட்டத்தை இவர்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு கடல் தாயினுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இலங்கை நாட்டினுடைய வானிலை துறை அல்லது வானிலை தொடர்பான எதிர்ப்பு கூறல்களை ஆராய்வுகளை செய்கிற துறையும் தொடர்பாக பிரதமரும் ஜனாதிபதி அவர்களும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதைவிட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இவர்கள் இந்த கடல் தொடர்பாக அங்கே எண்ணெய் கசிவுகள் முதலியன ஏற்படுகிற நிலைமைகள் தொடர்பான பரிசோதனைகள், ஆய்வுகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கை நாட்டினுடைய மிக பாரிய ஒரு துறை, அரச துறை, கிட்டத்தட்ட 15 நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து இலங்கை முப்படையினருடனும் ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. அதிலே இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளும் ஈடுபட்டிருப்பது குறித்தும் சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கே பிரதமரை பொறுத்தவரையிலே அவருடைய அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் நேரடி அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும் கடல்சார் பாதுகாப்பு அதிகார சபையுடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேர்களுக்கு தெரியும், இந்த கப்பல் இப்பொழுது 38 கடல் மைல் தொலைவிலே உள்ள சங்கமங்கந்த என்கிற இடத்திலே 3ஆம் தேதி காலை தீப்பிடித்தது. ஆயினும் இந்த கப்பல் அசைந்து வருவதனால் இப்பொழுது 20-25 கடல் மைல் தொலைவுகளுக்கு கிட்டவாக வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகையினால் இது ஒரு பாரிய போராட்டமாக இப்பொழுது ஊடகங்களை நூடாக பார்க்கிற பொழுது தெரிகிறது. நேர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க தொடங்கிவிட்டது என்று பௌத்த பிக்குமார் ஒன்றியம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ராஜபக்ஷ அரசிலே அதிகாரம் தலை தூக்க தொடங்கியிருப்பதாக பௌத்த பிக்குமார் ஒன்றியம் கருத்து தெரிவித்திருப்பது புதிதாக இருக்கிறது. உண்மையில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ராஜபக்ஷவினுடைய அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் என்று பெரும்பான்மையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலவரத்தை இந்த நாட்டிலே விரும்பி அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு வகையில் பிரசாரங்களை முன்னெடுத்த பௌத்த பிக்குமார் ஒன்றியம் தற்போது அவர்களுடைய இந்த ஆட்சியின் ஆரம்பத்திலேயே அதிருப்தியை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கு எழுந்திருக்கிறது. அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க தொடங்கியிருப்பதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தால் ராஜபக்ஷ அரசிலே வந்து அதிகாரவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பித்து நல்லாட்சி அரசு செய்த தவறையே கோட்டா அரசும் தற்போது செய்ய ஆரம்பித்திருப்பதாக பௌத்த பிக்குமார் ஒன்றியம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. அபயராம விகாரையின் விகாராதிபதி மதகுருமார்களின் குரல் ஒன்றியத்தின் இணைப்பாளர் தான் முருத்தெட்டுவ ஆனந்த தேரர். அவர்தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது பௌத்த பிக்குமார் ஒன்றியத்தினுடைய சார்பிலே இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர்கள் ஆரம்ப காலங்களில் வந்து அவர்கள் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் வர வேண்டும் என்பதில் தாங்கள் அதீத அக்கறையுடன் செயற்பட்டதாக கூட அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலைமையில் தான் தற்போது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர்
தங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு கூட பதிலளிக்க மறுத்து இருக்கிறார்கள் அல்லது பதிலளிக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறானவர்களினுடைய நிலைமை தற்போது மிகவும் அதிகரித்திருக்கிறது. அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களாக இருக்கட்டும், இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கட்டும், ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு ஆதரவாளர்களாக இருக்கட்டும், பெரும்பான்மையானவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த ராஜபக்ஷ அரசிலே அதிகாரவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க தொடங்கிவிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயத்திலே அவர் மேலும் சில விடயங்களை இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக இது மக்கள்தான் உங்களை இந்த நாட்டினுடைய ஒரு அதிகார வர்க்கத்தில் இருப்பதற்காக தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களினுடைய வாக்குகள், மக்களினுடைய ஆணைகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து நிச்சயமாக அவர்களுடைய தேவைகளையும் சேவைகளையும் நிறைவேற்ற நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதிகாரங்கள் மூலமாக ஆணவங்கள் எதுவும் கொள்ளக்கூடாது. இது மக்களினுடைய ஆணைகளால் தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு சில பத்திரிகைகளில் முற்பக்கத்தில் கூட இந்த செய்திகள் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ராஜபக்ஷ அரசிலே அதிகாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பித்திருப்பதாக பௌத்த பிக்குமார் ஒன்றியம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. நேர்களே, இந்த புதிய அரசியல் திருத்த வரைவு வடிவம், இந்த 20வது திருத்த வடிவம் வர்த்தமானியிலே வெளியாகி இருக்கின்ற நிலையிலே நேற்று அது பற்றிய உள்ளடக்கம் பற்றிய ஆய்வுகளை செய்திகளை முழுமையாக வழங்கியிருந்தோம். இன்று அது தொடர்பான பிரதிபலிப்புகள் எவ்வாறு ஏனைய கட்சிகள் மத்தியில் இருக்கின்றன என்று பார்க்கிற பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவர் இப்பொழுது கூறுகிறார், 20வது திருத்தம் மரணப்பொறியே, ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் எச்சரிக்கை என்று காலை கதிர் கூறுகிறது. தனிநபருக்கு அதிகாரங்கள் குவிவது இவ்வாறாக சர்வதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும், அது ஒரு ஜனநாயகத்திற்கான மரணப்பொறியாக அமையும் என்று அவர் கூறுகிறார். இங்கே ஏனைய பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகிறது, தமிழ் முஸ்லிம்களுக்கு 20 பாரிய ஆபத்து, சகல முற்போக்கு சக்திகளுடனும் இணைந்து 20 எதிர்ப்போம், அதிலும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே வேளையிலே மகிந்த எதிர்த்த அதிகாரம், அதாவது ஜனாதிபதி அதிகாரம் தொடர்பாக இங்கு கூறப்படுகிறது, 20 என்ற போர்வையிலே மீளவும் அறிமுகம் என்று மங்கள சமரவீர கூறியிருக்கிறார். பிற்போக்கான ஆட்சியை நோக்கி பயணிக்கும் அரசு அனுரகுமார திசநாயக்க கூறியிருக்கிறார். இவ்வாறாக இருக்கின்ற நிலைமையிலே இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி உயர் நீதிமன்றத்தை நாடுவோம், ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச அணி கூறுகிறது. அதிலே குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல என்ன விடயங்களை கூறுகிறார், இந்த உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை ஏன் இவர்களுக்கு ஏற்படுகிறது என்பது தொடர்பாக அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் முக்கியமாக அவர் கூறுகிறார், திருத்தத்தில் ஜனநாயக தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான ஏற்பாடுகள் காணப்படுவதாக கூறுகிறார், அதனை உயர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப் போவதாக கூறுகிறார். இது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்திலே நேற்று வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அது தொடர்பிலே இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றி அந்த திருத்தத்தை அமுல்படுத்தவே அரசாங்கம் முனைப்புடன் இருக்கிறது. இந்த யோசனை நிறைவேற்ற மாத்திரமே, பரிசீலனை செய்வதற்கு அல்ல என்று ஒரு குறிப்பும் அங்கே அந்த திருத்தத்திலே இடம்பெற்றிருப்பதாக கிரியல்ல கூறுகிறார். இந்நிலையிலே 19வது அரசியலமைப்பு திருத்தமானது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றி அமைக்கும் நோக்கிலே உருவாக்கப்பட்டதாகும் என்றும் அந்த செய்தியிலே வெளியாகி இருக்கிறது. கிரியல்ல கூறியதாக முக்கியமாக இந்த 20 சர்வதிகார ஆட்சிக்கான ஆரம்பம், ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் பேராபத்து, ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு என்ற செய்தியின் உள்ளடக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் அதிகாரங்களை 99% குறைப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் முன்னர் நல்லாட்சி ஆட்சி காலத்திலே. ஆனால் சில ஏற்பாடுகளை நீக்குவது என்றால் மக்கள் தீர்ப்பை பெற வேண்டி இருந்தது அந்த காலத்திலே. அப்போது ஒரு புதிய அரசாங்கத்திற்கு மக்கள் தீர்ப்பை பெறுவதிலே சவால் நிலைமைகள் காணப்பட்டதனால் 3/2 பெரும்பான்மை ஊடாக செய்ய முடிந்த மாற்றங்களை மாத்திரமே 19வது திருத்தத்திலே செய்தோம். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் பாராளுமன்றத்துக்கே அதிகமான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 20வது திருத்தத்திலே இது ஜனாதிபதிக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சர்வதிகார ஆட்சிக்கான ஏற்பாடுகளையே 20வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது அதிகாரங்களை குறைத்துக் கொள்வதற்காக 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக கையுயர்த்துவார்கள் என்று நான் எண்ணவில்லை.
இவ்வாறு அவர் ஆர்வம் கூறுகிறார். 2015 முன்னர் ஆட்சியில் இடம்பெற்ற முறைகேடான செயற்பாடுகள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு அதனை இல்லாதொழிப்பதற்காகவே 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தாங்கள் கொண்டு வந்திருந்ததாக கிரியல்ல கூறுகிறார். அதே வேளையிலே 19ஆம் திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை ஆதரவு இருக்கவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒருவரை தவிர மற்றைய அனைவரும் 19ஆவது திருத்தத்துக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இங்கே பாராளுமன்றத்திலே பொதுஜன பெரமுன தரப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனைவரும் கூட இந்த 19ஆவது அரசியல் அமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்காக ஆதரவளித்தார்கள் என்று கிரியல்ல சுட்டிக்காட்டுகிறார். இந்நிலையிலே உறுதியான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக கூறிக்கொண்டு ஒருவர் கையிலே அதிகாரத்தை ஒப்படைக்கும் வகையிலே இந்த 20ஆவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்று சுட்டிக்காட்டும் கிரியல்ல, ஜனாதிபதி விரும்பினால் ஒரு வருடத்தில் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்ற சட்ட சரத்து அதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எவ்வாறு உறுதியான அரசாங்கம் உருவாகும் என்று சுட்டிக்காட்டுகிற கிரியல்ல அவர்கள், எவ்வாறு இந்த நீதி பரிபாலனத்திலே ஜனாதிபதியினுடைய தலையீடுகள் செல்வாக்குகள் அமையப்போகிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். 20ஆவது அரசியலமைப்பு திருத்தத்திலே நீதியரசர்களின் நியமனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியே முடிவெடுக்க முடியும். குறிப்பாக அந்த ஏற்பாடும் அங்கே காணப்படுகிறது. அப்படி என்றால் நீதித்துறை சுயமாக சுயாதீனமாக செயற்பட முடியுமா? தனது நியமனம் மற்றும் பதவி உயர்வு என்பன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் போது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு வழங்க வேண்டி ஏற்பட்டால் அதனை நீதியரசர்கள் நிறைவேற்றுவார்களா என்றும் இந்த நீதித்துறையினுடைய சுயாதீனம் எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பாராளுமன்றம் சட்டாக்க சபை சுயாதீனமாக இயங்க முடியாத சூழல், பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கின்ற சட்ட அந்தஸ்தை ஜனாதிபதி பெறுவதன் மூலமாக ஏற்படுகிறது. நீதியரசர்களை நியமிப்பதன் மூலமாக நீதி பரிபாலனத்தை கட்டுப்படுத்துகின்ற நிறைவேற்று அதிகார குவிவு அங்கே ஜனாதிபதியிடம் போய் சேர்கிறது. ஆகையினால் ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய நிறைவேற்று நிர்வாகத்துறை, நீதி பரிபாலனத்துறை அல்லது நீதிமன்றங்களின் அமைப்பு, அதே வேளையிலே இந்த பாராளுமன்றம் சட்ட ஆக்க சபை இவற்றை பொறுத்தவரையிலே இப்பொழுது இந்த 20ஆவது அரசியலமைப்பு திருத்தத்திலே காணப்படுகின்ற அம்சங்களை பார்க்கிற பொழுது நிறைவேற்று அதிகாரத்துறை மேலோங்குவதற்காகவும் உச்ச அதிகாரத்தை பெற்று இவற்றின் சுயாதீனங்களை கட்டுப்படுத்துவதற்கான சூழலும் இருப்பதாக லக்ஷ்மண் கிரியல்ல ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டுவதை இந்த செய்திகளினூடாக பார்க்க முடிகிறது. நேர்களே, நாங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஈழநாடு பத்திரிகையிலே இங்கே பல்வேறு செய்திகள், மாகாண சபைகள் ஒழிப்பு குறித்து இராஜாங்க அமைச்சர்களுக்கிடையே முரண்பாடு எழுந்திருப்பதாகவும், மாகாண தேர்தலுக்கு முன்னர் ஓய்வு பெறவே மாட்டேன் மகிந்த தேசப்பிரிய கூறுகிறார் என்ற செய்திகளும், இவ்வாறு பல செய்திகள் காணப்படுகின்றன. தேசிய பட்டியல் விவகாரம், தேசிய பட்டியல் விவகாரத்திலே மகிந்த தேசப்பிரிய உட்பட ஐவருக்கு எதிராக மனத்தாக்கல் என்கிற வகையிலும் செய்திகள் காணப்படுகின்றன. மாகாண சபைகள் இந்த விதத்திலே இந்த மாகாண சபைகளினுடைய அமைச்சின் இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் வீரசேகர மாகாண சபை முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தமை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த கருத்துக்களுக்கு அப்பால் இராஜாங்க அமைச்சர்கள் சிலர் இவ்வாறு சரத் வீரசேகர கருத்து தெரிவித்ததை கண்டித்து தாங்கள் அறிக்கைகளை வெளியிட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இராஜாங்க அமைச்சர் காஞ்சன ஜெயரத்ன இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் மாகாண சபைகள் தேர்தல்களை நடாத்துவதற்கு முன்னர், மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மகிந்த தேசப்பிரிய ஓய்வு பெற்றால் நன்றாக இருக்கும் என்று விமல் வீரவன்ச தெரிவித்திருந்த நிலையில், மாகாண சபை தேர்தலை நடாத்திய பின்பே தான் ஓய்வு பெறுவேன், மாகாண சபை தேர்தலுக்கு முன் ஓய்வு பெறவே மாட்டேன் என்று மகிந்த தேசப்பிரிய கூறியிருக்கிறார். அதாவது மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஓய்வு பெற்றுச் சென்றால் நல்லது என வீரவன்ச தெரிவித்தமை காரணமாக மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் ஓய்வு பெறவே மாட்டேன் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த விடயம் தொடர்பிலே அவர் மேலும் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள், ஒரு மாதத்திற்கு முன்பே ஓய்வு பெற திட்டமிட்டிருந்தேன், ஆனால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் காரணமாக மாகாண சபை தேர்தல் முடியும் வரை ஒருபோதும் நான் ஓய்வு பெறவே மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபைகளை ஒழிக்க வேண்டும் என்று இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர கூறியமைக்கு கடுமையான கண்டனங்கள் பல்வேறு தரப்பினராலும் வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில், விமல் வீரவன்சவனுடைய இவ்வாறான கருத்துக்களுக்கு மத்தியிலும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் தான் எந்த வகையிலுமே ஓய்வு பெற மாட்டேன், அதனை நடாத்திய பின்னர் தான் தான் ஓய்வு பெறுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், மற்றும் இந்த தேசிய பட்டியல் விவகாரமும் அங்கு ஒரு சர்ச்சையாக சென்று கொண்டிருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அப்பே ஜன பலவே என்கிற அந்த கட்சிகள்
அதாவது தேரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொதுபல சேனா கட்சியினுடைய தலைவராக பொதுச் செயலாளராக இருந்த கலம்படாத்திய ஞானசார தேரர் மற்றும் அத்திரலிய ரத்ன தேரர் ஆகியோரை உள்ளடக்கிய அந்த அபே ஜனபல விகிய கட்சியினுடைய தேசிய பட்டிய விவகாரத்திலே தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தாங்கள் ஒருவரை பிரேரித்து பெயரை அனுப்பியிருந்த நிலையில் அவர்கள் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்ததாகவும் அந்த வர்த்தமானி அறிவித்தலிலே அபே ஜனபலவேகிய கட்சியினுடைய அந்த தேசிய பட்டியல் ஆசனம் குறித்து அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் வெளியிடவில்லை என்றும் இதனால் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மற்றும் அந்த ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அது தவிர இதனோடு தொடர்பு பட்டவர்கள் என்று தாங்கள் கருதக்கூடிய அத்துரலிய ரத்ன தேரர் உட்பட மேலும் ஒரு சிலர் மீது தாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு இருக்கிறார்களாக ஐவருக்கு எதிராக மனத்தாக்கல் செய்ய இருப்பதாக அந்த அபே ஜனபலவேகிய கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகள் முன்பக்கத்தில் தாங்க இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறு இங்கே காலை கதிர் பத்திரிகையிலே ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது. நீதியரசர் வடக்கினுடைய முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே தெரிவித்த கருத்தை வடமாகாண சபையினுடைய தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள் இப்பொழுது வழிமொழிந்திருக்கிறார். அவர் முக்கியமாக கூறுகிறார், சிங்கள ஏகாதிபத்தியம், சிங்கள மேலாதிக்கம் ஒரு மொழி ஒரு இனம் என்று கூறுகிறது. வாடகை வீட்டில் தமிழர்கள் இருப்பதாக கூறுகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்களை இவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். வரலாற்று ரீதியாக நாங்கள் தான் பூர்வீக குடிகள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக கிழக்கு மரபுரிமை செயலணியின் உறுப்பினராக இருக்கின்ற எல்லாவல மேத்தானந்த தேரர் அவர்களை விட, அந்த அதிவணக்கத்துக்குரிய மதகுருவை விட, இலங்கையினுடைய ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் 1000 மடங்கு இலங்கை வரலாற்றை தெரிந்தவர். அதிலே அவர் கூறுகிறார், சி வி கே சிவஞானம் அவர்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே வடக்கு கிழக்கு தாயகம் தமிழர்களினுடைய பூர்வீக நிலம் என்பதை ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டார் என்பதையும் சி வி கே சிவஞானம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அவர் அதே வேளையிலே இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதி எங்கனும் தமிழர்களினுடைய அடையாளங்களும் தொல்லியல் சான்றுகளும் பரவி விரவி கிடக்கின்றன. இந்த வகையிலே தமிழர்களுடைய வரலாற்றை உண்மையை கூறிய விக்னேஸ்வரனை கைது செய்வோம் என கூறுகின்றமை வேடிக்கையான விடயம் என்கிறார் சிவஞானம் அவர்கள். அதே வேளையிலே தமிழர்களுடைய பூர்வீகங்கள் இந்து ஆலயங்கள் பரவி கிடக்கின்றன. இலங்கை முழுவதும் உலகம் முழுவதும் அதிலும் வடக்கிலும் கிழக்கிலும் வரலாறுகள் கல்வெட்டுக்கள் ஆதாரமாக பெருமளவில் காணப்படுகின்றன. இவ்வாறு கூறுகிற சி வி கே அவர்கள் வரலாற்று ரீதியாக ஆவண ரீதியாக இந்த மண்ணிலேயே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு. அதையே தான் வலியுறுத்தி வந்ததாகவும் தான் இப்பொழுதும் அதை வலியுறுத்துவதாகவும் கூறுகிறார். வேறு எந்த ஆவணம் இந்த தேரருக்கு தேவை என்றும் கேட்கிறார் சி வி கே அவர்கள். இது ஏற்கனவே எப்போதுமே நான் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அதைத்தான் விக்னேஸ்வரனும் தனது கருத்தாக தெரிவித்திருக்கிறார். அவர் புதிதாக எதையும் இறக்குமதி செய்து கூறவில்லை, ஒரு வரலாற்று உண்மையை கூறியிருக்கிறார் என்று சி வி கே சிவஞானம் அவர்கள் தன்னுடைய கருத்து நிலையை வெளியிட்டிருக்கின்றார். விக்னேஸ்வரன் அவர்களுடைய கருத்து நிலை தொடர்பாக நாங்கள் இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருந்து இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்தளித்துக் கொண்டிருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கு எமது நிலையத்தின் சார்பில் நன்றிகள். மாலினி வணக்கம். நேர்களே நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி ஜெயந்தன். வணக்கம் நேர்களே. We'll be right back.